வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லஞ்ச் மெனுவில் வெங்காய சிக்கன் வரமிளகாய் சாம்பார் முட்டை வறுவல் வரமிளகாய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் தோரம் பருப்பு 6 வெங்காயம் 4 தக்காளி பூண்டு வந்து தோலோடவே ஒரு 5-6 தட்டி வச்சுருக்கேன் புளி வந்து இத்தனோண்டு போதும் ஒரு சின்ன கோழி உருண்ட அளவு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் வச்சுருக்கேன் பெருங்காயம் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காய சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து 1¼ கிலோ வெங்காயம் 400 கிராம் தேவையான அளவு எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் வந்து 20 காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உப்பு என்ன 20 காஞ்ச மிளகாய் வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க இதில் வேறு எந்த காரமும் போட போகிறதில்ல வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சிம்பிளான ஒரு முட்டை வறுவல் முட்டை வந்து 10 முட்டை எடுத்திருக்கேன் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் 2 தக்காளி இது வந்து 1 கிலோ அரிசி 5 ஆழாக்கில் பார்த்திங்கன்னா 5 ஆழாக்கு அரிசி இது வந்து ஒரு 9 பேருக்கு தேவையான அளவு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு அரிசி இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசியில் தண்ணி ஊற்றி ஊறிட்டுருக்கட்டும் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் பருப்பை கழுவிட்டேன் அதில் தண்ணியை போட்டுடலாம் ஒரு 2 டம்ளர் இப்போதைக்கு போட்டிருக்கேன் தண்ணி அடுப்பு பற்ற வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து முட்டை வெந்துட்டுருக்கு வேக வச்சிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம் இது வரமிளகாய் சாம்பார் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் இதுலேயே போட்டுட்டு வேக வச்சிடணும் இந்த பருப்புலேயே இப்போ நம்ம தக்காளியும் வெட்டி போட்டுடுறோம் நல்லா நீங்கள் பெருசாகவே வெட்டி போடலாம் வெங்காயம் தக்காளியை ஏன்னா இது வந்து வேக தான் போகுது இந்த மாதிரி சிக்கனு நான்வெஜ் செய்யும் போது ஒரு சாம்பார் வச்சிங்கன்னா இந்த சாம்பார் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சாப்பிட்றதுக்கு இப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் தாளிச்சப்புறம் ஒரு தடவை போடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அதுங்காட்டியும் சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த காஞ்ச மிளகாவை ஜாரில் போட்டுட்டு முதல்ல ஒரு சுத்து சுத்துங்க இது ரொம்ப சிம்பிளான சிக்கன் இதில் வந்து வெறும் இந்த வெங்காய காரமும் இந்த மிளகாவோட காரமும் தான் நீங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைக்க வேண்டாம் இந்த வெங்காயத்தையும் போட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த வெங்காயத்தோடவே ஊற்றி வச்சுருங்க இதை
இப்போ பாருங்கள் நம்ம சாம்பார் பருப்பு வெந்துட்டுருக்கு, சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூண்டு, இந்த மிளகாவும் இந்த புளியும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதில் நம்ம கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம வந்து முட்டைக்கு முட்டை வறுக்கிறதுக்கு இந்த தக்காளியும் கட் பண்ணி அரைச்சி வச்சிடலாம். இந்த அரைக்கிற வேலை எல்லாமே இப்போ ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு தக்காளி அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே நான் வந்து ஜாரோடவே வைக்கிறேன். பாருங்கள் ப்ரெஷர் வந்துச்சு, நம்ம வெயிட் போட்டுடலாம். பருப்புக்கு பருப்பு வந்து ஒரு 3 சவுண்டு வரணும். இப்போ பாருங்கள் பருப்பு வந்து 4 சவுண்டு வந்துட்டு 5வது சவுண்டு வருது. பருப்பு வந்து 5 சவுண்டு வந்துடுச்சு. இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம சாதத்தை இந்த அடுப்பில் வச்சிடலாம். ஒரு கிலோ அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர் கணக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து சால்ட்டு போடுவோம், நீங்கள் வந்து போட மாட்டிங்கன்னா விட்டுருங்க. நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்து உப்பு போடுவோம். முட்டை வந்து வெந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ நம்ம இதில் சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு நடுப்புற இங்கே பாருங்கள் அந்த முட்டையில் உள்ள தண்ணியை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் இருத்துட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றி வைக்கலாம். அது ஆறிட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம கடுகு உளுந்து ஜீரகம் போட்டிருக்கோம். இது வந்து இந்த சாம்பார் வந்து ஆந்திரா ஸ்டைலு. அவங்க வந்து அடிக்கடி இந்த சாம்பார் தான் விரும்பி வைப்பாங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம பூண்டை போட்டுடலாம். இதுக்கு வந்து இந்த பூண்டு தோலோடு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது தெவுந்து அதில் வந்து அந்த நம்ம பருப்பு ஊற்றினோம்னா பெருங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுலேயும் பெருங்காயம் போடுவோம். இங்கே பாருங்கள் இந்த மிளகாய் இந்த பூண்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த சாம்பார்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக ஒரே மாதிரி. எப்போ பார்த்தாலும் ஒரே டேஸ்ட்டில் ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்ருப்போம். இப்போ இது வேறு வேறு மாதிரி சாம்பார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு எல்லாமே மாறும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம அதை நட்டி பருப்பு எடுத்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம வெயிட் எடுத்துகிட்டு பருப்பு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே கடையணும். இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். திக்காக வச்சா நல்லா இருக்காதுன்னு இல்லை, சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த சாம்பார் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் முட்டையை உரிச்சிட்டேன். இப்போ சாம்பாரும் கொதிச்சிருச்சு. இந்த சாம்பாரை வந்து நம்ம மறுபடியும் இந்த குக்கர்லேயே ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த பாத்திரத்துக்கு மாற்றணுமோ அதில் மாற்றிக்கலாம். இந்த கடாயை நம்ம சும்மா அலசிட்டு இதுலேயே நம்ம முட்டை செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 ஸ்பூன் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்து 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ மிளகாத்தூளியும் போட்டுடலாம், குழம்பு மிளகாத்தூளியும் போட்டுடலாம். கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் வாட போகிற வரைக்கும் இப்படி எண்ணெயில் வதக்குங்க. இதுலேயே வந்து தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம், அதை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். தக்காளியும் மசாலாவும் நல்லா வதங்கட்டும். நீங்க இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்தியாசத்துல சமைச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும். ஒரே மாதிரி டேஸ்ட்னா வெறுத்து போயிடும். இது இப்படி ஆயிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இன்னும் வத்தணும். அதுலேயே நம்ம முட்டையை போட்டுடலாம். கட் பண்ணி சும்மா ஒரு கேப்பு. கொஞ்சம் நம்ம முட்டைக்குள்ளே மசாலா போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குவோம்.
இப்போ பாருங்கள் முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கிடுவோம். இறக்கிட்டு இந்த அடுப்புலேயே நம்ம சிக்கன் செஞ்சுக்கலாம். இதை இறக்கி நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் சாதம் வந்து ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லியை நம்ம இந்த வெங்காயத்தோடவே கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த வெங்காயம் நம்ம மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இப்போ இந்த மஞ்சத்தூளியை நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம போட்டுடலாம். 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். சிக்கனையும் போட்டுடலாம். இப்போ நான் 1 கிலோவுக்கு வந்து 400 வெங்காயம் எடுத்துட்டேன். நீங்கள் 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 100 இல்லைன்னா 100 கிராமை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு மூடி வச்சுருங்க. அந்த வெங்காயம் சிக்கன் எல்லாம் அந்த தண்ணிலேயே வெந்துடும். மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் நம்ம சிக்கனுக்கு வந்து தண்ணி கொஞ்சோண்டு விட்டு கூட இந்த அளவுக்கு அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து இந்த நல்லா வந்துடும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டேன் நல்லா சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் முடிஞ்சிச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சிம்பிளாக ஒரு நான்வெஜ் லன்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம் ஒரு சாம்பார், முட்டை, ஒரு சிக்கன். இது வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி நான் சமைக்கிறதுக்கு 1 ஹவர் ஆயிருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. சமைக்க ஆரம்பிக்கும் போது டைம் பார்த்துக்கோங்க, சமைச்சு முடித்தவுடனே டைம் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன டைமுக்குள்ளே உங்களால் சமைக்க முடியுதான்றதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மெனு தெரிஞ்சால் சொல்லுங்கள், செஞ்சு காட்ட முடிஞ்சால் நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மெனு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மறக்காம பேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.